பாத்திரம் சூடானதும் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை ஊத்திடலாம். நெய் வந்து லாஸ்டா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 10 to 12 பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் போட்டுடலாம். ஸோ இப்போ பிரியாணி இலை, அடுத்தது அன்னாசி பூ சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் போட்டுருவோம். பொடிசா நறுக்கி வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடணும். கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக தான். இப்போ வந்து சிக்கனையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இது வந்து ஒரு 3 கிலோ சிக்கன். நம்ம வந்து சிக்கனையும் நல்லா வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். நம்ம வந்து தனியாக எதையும் சிக்கனை வந்து வேக வைக்கலை, அதுக்காக நம்ம வந்து இதிலே வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துடலாம். நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸில் வந்து நம்ம மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டான அளவுகள் மெஷர்மெண்ட்டோடு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதனால் நான் இதில் அளவுகள்லாம் எதுவும் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடணும். அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தக்காளி வந்து உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இறங்கிரும். லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம சாதம், அதாவது அரிசி எல்லாம் போடும்போது அதோடைய தக்காளியோட எஃபென்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிரும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அது வெயிட்டாக இருக்கா கரண்டி தூக்கி கிண்ட முடியலை. அடுத்தது கரம் மசாலா சேர்த்துடலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது மிளகாய் தூள். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நமக்கு சிக்கன் வந்து குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நல்லா நம்ம ஆயிலே இது பண்ணிட்டோம்னா கொஞ்சமாக இந்த மசாலா வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்பயே வாசம் பார்த்தீங்கன்னா கம கமன் சூப்பராக இருக்கு. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறணும். உங்களுக்கு பச்சை மிளகாய் நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு தனியாக வரணும். ஸோ அதுதான் நமக்கு அப்போதான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம் கறியை. அடுத்தது மல்லி புதினா வந்து சேர்த்துடலாம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது பிரியாணிக்கு. இப்போ வந்து தயிர் சேர்த்துடலாம். நான் தயிரை நல்லா கொஞ்சம் அடித்து வச்சுட்டேன். இப்போ தயிர் சேர்த்துடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதிலே வந்து நல்லா சிக்கன் குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது இப்போயே நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அரிசிலாம் போடும்போது நமக்கு உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது. ஸோ இப்போ ஏற்கனவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா. ஸோ இதையும் இப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிக்கனும் குக் ஆகிட்டு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும்.
நம்ம தண்ணி போட்டு சிக்கனை வந்து தனியா பாயில் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுலயே வந்து நமக்கு பாதிக்கு மேல நல்லா குக்க ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுலயே இருக்கட்டும் பாருங்க, இதுலயே நல்லா குக்க ஆயிடும். இப்போ மெஷர் பண்ணி வச்சிருக்கிற தண்ணி சேர்த்துறேன். இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். சைட்ல எல்லாம் கொஞ்சம் மசாலா ஒட்டிருக்கும் இல்லையா, அதை அப்படியே கரண்டில லைட்டா எடுத்து விட்டுருங்க. இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடறோம், அவ்வளவுதான். இப்ப நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இப்ப நம்ம அரிசி எல்லாம் போட்டுல, நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்றேன். அதுல செஞ்சாதான் பிரியாணி எப்பயுமே சூப்பரா இருக்கும். பாஸ்மதி ரைஸை கம்பேர் பண்ணும் போது சீரக சம்பாவில் தான் சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நான் அரிசியை ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு தடவை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் வந்து உப்பு லைட்டாக தூக்கலாக இருந்துச்சுன்னா நமக்கு ரைஸ் போடும்போது அது ஈக்குவல் ஆகிடும். இப்போ ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுறலாம். ஸோ நல்லா வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருங்க. வந்து ஒரு பாதி லெமன் போட்டிருக்கேன், இப்போ இன்னொரு ஒரு பாதி போட்டு ரொம்ப நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா இருக்கும். இந்த சமயம் லெமன் போடணும். ஸோ திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். இப்போ வாழை இலையை வந்து உள்ள வச்சு நம்ம அப்படியே தம்முக்கு விட்டுறலாம். வாழை இலையை உள்ள வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மூடி வைக்கும் போது அதோட தண்ணி எல்லாம் இறங்காது, அதே நேரத்தில் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் இறங்கி பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி கீழே உள்ள கங்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த விறகு எரியும்ல அதை எடுத்து மேலே இது மாதிரி தம்முக்கு விட்டோம்னா கீழே உள்ள அனலுக்கும் மேலே உள்ள இந்த கொடுக்குற கங்கோட அனலுக்கும் ஈக்குவலாக வந்து நல்லா தம் ஆயிரும். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே தம்லே இருக்கட்டும். இப்போ ஒரு 100 கிராம் அளவு நெய் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அதே மாதிரி அரிசி வந்து இடையிலேருந்தே எடுக்காதீங்க, சாதம் உடஞ்சிரும். அதனால எடுக்கும்போது கார்னர்லேருந்து சாதத்தை அப்படியே எடுத்து விடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.